தேங்க்ஸ் சார். அது அப்படிதான். டேய் இந்தாங்க நான் முறுக்கு ஆளுக்கு பாதிப்பாதே எடுத்து. ஏய் இந்தரா இல்லை பரவாயில்ல. ஹாய்டா. ஹாய்டா. டேய் ஏன்டா தள்ளி உட்கார்ற? ஒன்றும் இல்லைடா நீ படி. என்ன வேறு ஸ்மெல் வரும்னு சங்கடப்படுறியா? ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, யார்கிட்டையும் இயல்பாகவே பழக முடியல. இத்தனைக்கும் நல்லா சோப் போட்டு தேய்ச்சி தான் குளிக்கிறேன், ஆனால் இந்த வேர்வை வாடை மட்டும் போகவே மாட்டேங்குது. டே வருத்தப்படாதரா, ஏன் ஒரு சிலருக்கு மட்டும் வேர்வை ஸ்மெல் அதிகமாக வருது, அந்த வேர்வை ஸ்மெல்லை எப்படி தான் கட்டுப்படுத்துறது அப்படின்றலாம் நான் தெளிவாக சொல்கிறேன், ஆனால் பக்கத்தில் வந்து உட்காந்து தான் சொல்லுவேன். இது ஸ்ட்ரீட் லைட்டின் உயிர்மை. உண்மையை சொல்லணும்னா நம்ம வியர்வைக்கு எந்த விதமான மனமுமே கிடையாது, அது சும்மா தண்ணி மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், சின்ன வயசில் நீங்கள் இருக்கும்போது உங்கள் உடல்லேருந்து எந்த விதமான மனமுமே வந்திருக்காது. ஆனால் நீங்கள் பியூபர்டி ஏஜ் அடைஞ்சதுக்கு அப்புறமா தான் உடல்லேருந்து இந்த மாதிரி மனம் வீசுறதெல்லாம் நீங்கள் உணர்ந்திருக்க முடியும். இது ஏன் நடக்குதுன்னா, நம்ம தோலுக்கு கீழே ரெண்டு விதமான ஸ்வெட் கிளாண்ட்ஸ் இருக்கும். இதை பற்றி நம்ம போன உரிமை சொல்ல பேசியிருப்போம். ஒன்று எக்ரைன் கிளாண்ட், இன்னொன்று அப்போக்ரைன் கிளாண்ட். இதில் எக்ரைன் கிளாண்ட்ன்றது நம்ம தோலில் உள்ள முடியோட சம்மந்தப்படாமல் சாதாரணமாக தோலுக்கு கீழே அப்படியே ஒரு கிளாண்ட் இருக்கும். இதில் சுரக்கிற வியர்வை அப்படியே மேலே வந்து நம்ம தோலில் படர்ந்து அப்படியே வெளியேறும். ஆனால் இதுக்கு அடுத்தது சொன்னா அப்போக்ரைன் கிளாண்ட்னு, இதில் சுரக்கிற வியர்வை கீழே உள்ள வேர்கால்கள் ஒவ்வொரு முடியோட வேர்கால்கள்லையும் செபீசியஸ் கிளாண்டுக்கு அடுத்தபடியாக இந்த அப்போக்ரைன் கிளாண்ட் இருக்கும். அந்த அப்போக்ரைன் கிளாண்டில் சுரக்கிற வியர்வை அந்த முடியோட வழியாகவே அப்படியே வெளியில் வந்து முடி தோலுக்கு வெளியில் வருது இல்லையா சின்ன சின்ன போர்ஸ், அது வழியாக வெளியேறும். இதில் சுரக்கிற வியர்வையில் சில ஃபேட்ஸும் ப்ரோட்டீன்ஸும் இருக்கும். இது அப்படியே தோலுக்கு வெளியில் வரும்போது அங்கே உள்ள பாக்டீரியாஸ்லாம் இதை பிரேக் டவுன் பண்ணும். பிரேக் டவுன் பண்ணுறதுனா சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணி அதை கழிவாக வெளியேற்றும். இப்படி வெளியேற்றும் போது ஏற்படுற அந்த மனம் தான் நாம் நம்மளோட உடல் மனம், நம்மளோட வியர்வை மனம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறது. இந்த அப்போக்ரைன் கிளாண்ட்லாம் நம்ம குழந்தையாக இருக்கும்போது நமக்கு ஆக்டிவாகவே இருக்காது, நம்ம பியூபர்ட்டி ஏஜ் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இது ஆக்டிவ் ஆகும். இதெல்லாம் சரியாக எங்கெங்கே இருக்கும்னா, நம்மளோட அக்கல் பகுதியில், நம்மளோட இடுப்பு பகுதியிலலாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். முடி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாமும் அந்த முடியோட வேர்க்கால்களில் அதிகமாகவே இருக்கும். இந்த அப்போக்ரைன் கிளாண்ட் தான் இந்த மாதிரி ஸ்மெல் வரதுக்கான வியர்வையை சுரக்குது. அது பாக்டீரியாவோட ரியாக்ட் ஆகும்போது தான் இந்த மாதிரி ஸ்மெல் வருது. அது மட்டும் இல்லாமல் இது குழந்தை பருவத்தில் ஆக்டிவாக இல்லைன்றதுனால தான் நம்ம பியூபர்ட்டி ஏஜ் அடைஞ்சதுக்கப்புறமா அதிகமாக இப்படி ஸ்மெல் வரதை உணர்றோம். ஒருத்தருக்கு உடம்புல அதிகமாக வேர்த்தா அப்போ அதிகமாக ஸ்மெல் வரும், கம்மியாக வேர்த்தா கம்மியாக ஸ்மெல் வரும், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு சிலருக்கு அதிகமாக வேர்க்கும் ஆனால் உடம்புல ஸ்மெல்லே வராமவும் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வேர்வை கம்மியாக இருக்கலாம் ஆனால் உடம்புல அதிகமாக ஸ்மெல் வரலாம். ஸோ வேர்க்கிற அளவுக்கும் ஸ்மெல்லுக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே கிடையாது. அதே போல் ஆண்களுக்கு பெண்களை விட உடம்பு முழுக்க அதிகமாக முடி இருக்குது. முடி அதிகமாக இருக்குன்னா அந்த முடியோட வேர்க்கால்களில் அப்போக்ரைன் கிளாண்டும் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதிகமான அப்போக்ரைன் கிளாண்டு இருக்குதுன்னா அதிகமாக அப்போக்ரைன் கிளாண்ட் வேர்வை வெளியிடுது, அந்த வேர்வை வெளியில் உள்ள பாக்டீரியாவோட கலந்து அதிகமான மனத்தை பரப்புது. அப்படின்னா உடலில் துர்நாற்றம் வீசுகிற அளவு பொறுத்து ஒப்பிட்டு பார்த்தோம்னா பெண்களை விட ஆண்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே அந்த மனம் இருக்குது அப்படின்றது தெரியுது. அதே மாதிரி இப்போ நம்ம உடம்புல இந்த மாதிரி துர்நாற்றம் வீசுது இல்லையா, இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி துர்நாற்றம் வீசுறதுக்கு என்னென்ன காரணமெல்லாம் இருக்குது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக சொல்லணும்னா நம்ம சாப்பிட்ற உணவு, எடுத்துக்கிற மருந்து, ஹார்மோனல் சேஞ்சஸ், அதிக மன அழுத்தத்தில் இருக்கிறது, அதிக பதட்டத்தில் இருக்கிறது, ஜெனிட்டிக்னு இன்னும் நிறைய இந்த மாதிரியான காரணங்களால் நம்ம உடலில் துர்நாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணமாக இப்போ நமக்கு டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா அதுவும் உடல் துர்நாற்றத்துக்கு ஒரு வகையில் காரணமாக இருக்கும். எப்படின்னா நம்ம ஒரு சாப்பிட்ற உணவில் ஃபேட் இருக்கும் இல்லையா, இந்த ஃபேட்டெல்லாம் நம்ம உடம்பு பிரேக் டவுன் பண்ணி அதை டைஜஸ்ட் பண்ணுற செயல்முறையப்போ கீட்டோன் அப்படின்னு ஒன்றை ரிலீஸ் பண்ணும், அதை பிளட்டில் ரிலீஸ் பண்ணும். இதை அப்படி ரிலீஸ் பண்ணும்போது அந்த கீட்டோன் பிளட் ஃபுல்லாக பரவும். அப்படி பிளட்டில் பரவி இருக்க அந்த கீட்டோனை சிறுநீரகம் அப்படியே வடிகட்டி சிறுநீராக வெளியேற்றிடும். ஆனால் நம்ம உடல் நம்ம அதிகமான ஃபேட்டை எடுத்துக்கும் போது நம்ம உடல் அந்த அதிகமான ஃபேட்டை டைஜஸ்ட் பண்ணும்போது இன்னும் வேகமாக பிரேக் டவுன் பண்ணும், அப்போது அதிகமான கீட்டோன் ரிலீஸ் ஆகும். இந்த கீட்டோனில் என்ன பிரச்சனைனா இது ஆசிட் தன்மை, அமிலத்தன்மை வாய்ந்தது. அதனால் இது நம்ம ரத்தம் முழுக்க அதிகமாக பரவுச்சுன்னா அது நமக்கு சிவியரான ஒரு பிரச்சனை ஏற்படுத்திடும். இப்படி ரத்தம் முழுக்க கீட்டோன் அதிகமாக பரவுகிற அந்த செயல்முறைக்கு கீட்டோ அசிடோசிஸ் அப்படின்னு பேர். இது உடனடியாக டாக்டர்கிட்ட பார்க்க வேண்டிய ஒரு சிவியரான பிரச்சனை. இந்த மாதிரி கீட்டோன் ரத்தத்தில் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அது அப்போக்ரைன் கிளாண்டை போய் தூண்டி அந்த அப்போக்ரைன் கிளாண்ட் வழியாக அந்த கீட்டோன் வெளியேறதுனால அந்த வியர்வையும் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். இந்த ஸ்மெல் எப்படி வரலான்னா ஒரு மாதிரி ஃப்ரூட்டி ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்னி லிவர்லலாம் ஏதாவது பிரச்சனைனா அது நம்ம உடலில் டாக்ஸினை, நச்சுத்தன்மையை அதிகப்படுத்திடும். இதெல்லாம் கூட நம்ம உடலோட நறுமணத்துக்கு காரணமாக இருக்கலாம். அதே மாதிரி
ப்ரெக்னண்ட்டாக இருக்கும்போது ஏற்படுற அதிக வியர்வை, அதிக ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் கூட உடலோட நறுமணம் மாறுறதுக்கு காரணமாக இருக்கலாம். அதே மாதிரி ஒரு சிலர்லாம் ப்ரெக்னண்ட்டாக இருக்கும்போது மென்சுரேஷன் டயத்திலலாம் உடலோட மனம் மாறுது அப்படின்னு நம்புகிறாங்க. அதே போல் சல்ஃபர் அதிகமாக உள்ள ஃபுட்டை சாப்பிட்டோம் அப்படின்னா அது நம்ம உடம்புலேருந்து சல்ஃபர் நறுமணத்தை வெளியிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சல்ஃபர் நறுமணம் எப்படி இருக்கும்னா ஒரு அழுகின முட்டையோட நறுமணத்தில் இருக்கும். இந்த சல்ஃபர் அதிகமாக உள்ள ஃபுட்ஸ்லாம் என்னென்னா வெங்காயம், பூண்டு, காலிஃப்ளவர், இந்த மாதிரியான சில உணவுகள்லாம் சல்ஃபர் ரிச் ஃபுட்னு சொல்லப்படுது. இதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அது நம்ம வியர்வையில் வெளிப்பட்டு சல்ஃபரை வியர்வை வழியாக வெளியேற்றி அது இந்த மாதிரியான ஒரு சகிக்க முடியாத மனத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை உங்கள் உடம்புலேருந்து அதிகமாக துர்நாற்றம் வருது, அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக உள்ள ஃபுட்ஸை அதிகமாக தொடர்ச்சியாக எடுத்துக்கிறத தவிர்க்கலாம். அதே மாதிரி கஃபீனை, ஆல்கஹாலை இதெல்லாம் குறைச்சிக்கலாம், முடிஞ்சால் விட்டுறலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அதிகமான ஃபேட் கண்டென்ட் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது டெய்லி குளிக்கணும். குளிக்கும்போது உங்கள் உடம்புல ஒரு வேளை துர்நாற்றம் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் சோப்லாம் இருக்குது, அதை யூஸ் பண்ணி குளிக்கும்போது குறிப்பாக நம்மளோட அக்கல் பகுதி, இடுப்பு பகுதி இங்கெல்லாம் தான் இந்த அப்போக்ரைன் கிளாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த பகுதிக்கெல்லாம் கொஞ்சம் அதிக கவனம் கொடுத்து தேய்ச்சி குளித்தோம்னா ஓரளவுக்கு இந்த மனத்தை கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி நம்ம அக்குள் பகுதியில் உள்ள முடியெல்லாம் அப்பப்போ ஷேவ் பண்ணி நீட்டாக க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா முடி அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வியர்வை வெளியேறும் போது அது சீக்கிரமாக காற்றுல ஆவி ஆகாது, அங்கேயே நீராக கொஞ்சம் தேங்கி நிற்கும். இப்படி தேங்கி நிற்கிறதுனால அது பாக்டீரியாவோட ரொம்ப அதிகமாக ரியாக்ட் ஆகி நறுமணத்தை வெளியிடும். அதே போல் முடி அதிகமாக இருக்குன்னா அந்த அதிகமான முடி பாக்டீரியா அங்கே இனப்பெருக்கம் செஞ்சு பெருகிறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்திடும். ஆனால் நம்ம முடியெல்லாம் ஷேவ் பண்ணிட்டோங்கும் போது அந்த இடத்துல வெளியில் வர வியர்வை உடனடியாக காற்றுல வெளியாகிடும். அதனால் அங்கே பாக்டீரியா அதிகமாகவே இருந்தால் கூட பாக்டீரியாவோ அதை ரியாக்ட் ஆகிறதுக்கான டைமை நம்ம குறைச்சிடுறோம், அதனால் துர்நாற்றத்தையும் குறைச்சிடலாம். அதனால் முடியை அப்பப்போ ஷேவ் பண்ணிட்டோம்னா இதுவுமே இந்த மாதிரி நறுமணத்தை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் நம்ம உடை உடுத்தும் போது காட்டனாலான ஒரு ஃப்ரீயான, அதாவது காத்தோட்டமான துணியெல்லாம் உடுத்துறது ரொம்ப முக்கியம். இது நம்ம தோலுக்கு சுவாசத்தை கொடுக்கும், உள்ள ஆக்சிஜன் காற்றெல்லாம் போயிட்டு வரதுக்கு வழி கொடுக்கும். அதனால் அதிக வியர்வையை குறைச்சி நமக்கு துர்நாற்றம் வரதை அது தடுக்கும். அதே மாதிரி ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக நாம் இருந்தோம்னா அது நம்மளோட அப்போக்ரைன் கிளான்ஸை அதிகமாக தூண்டி அதிகமான வியர்வையை இந்த ப்ரோட்டீன், ஃபேட், இந்த கண்டென்ட்ஸோடு வெளியிடும், அது நமக்கு துர்நாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் சரியாக பண்ணாலே உடம்புலேருந்து இந்த மாதிரி துர்நாற்றம் வீசுறத ஓரளவுக்கு கட்டுப்படுத்திடலாம். ஆனால் இதை எல்லாத்தையுமே பண்ணியும் உங்கள் உடம்புலேருந்து துர்நாற்றம் வீசுறது கட்டுப்படவே இல்லை, ரொம்ப அதிகமாக வீசிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அப்போ உடனே ஒரு டாக்டரை பார்த்துறது நல்லது. டாக்டர் இதுக்கு எப்படிலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கன்னா சில இன்ஜெக்ஷன்ஸை அந்த அப்போக்ரைன் கிளான்ஸ் இருக்கு இல்லையா அந்த இடத்துல செலுத்தி அது மூலமாக அந்த அப்போக்ரைன் கிளான்ஸை கொஞ்சம் செயலிழக்க வச்சு இந்த அதிகமான வியர்வை வரதை கட்டுப்படுத்துறது மூலமாக இந்த மாதிரி துர்நாற்றம் வீசுறதையும் கட்டுப்படுத்துவாங்க. இல்லை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படின்ட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் முறை இருக்குது, அந்த வேவ்ஸை பயன்படுத்தி இந்த அப்போக்ரைன் கிளாண்டை கட்டுப்படுத்தி வியர்வை வரதை கட்டுப்படுத்துவாங்க. அதே மாதிரி ஒரு சிலர்லாம் ஸ்ப்ரேவெல்லாம் கூட சஜஸ்ட் பண்ணுவாங்க. இதில் உங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் சரியாக இருக்குமோ அந்த ட்ரீட்மெண்ட்டை டாக்டரே கொடுப்பாங்க, அது மூலமாக இந்த மாதிரி அதிகமாக வியர்வை வரதை கட்டுப்படுத்தலாம். இல்லைன்னா இந்த வியர்வை வரத்துக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி டயபெட்டிஸ் இந்த மாதிரி வேறு விஷயங்களால் வேறு உங்களுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குது அது மூலமாக இப்படி துர்நாற்றம் வீசுது அப்படின்னா அந்த நோயை கட்டுப்படுத்துறது மூலமாகவே இப்படி துர்நாற்றம் வீசுறதையும் கட்டுப்படுத்த முடியும். ஆனால் அது அந்த நோய் மூலமாக தான் நடக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கூட அதுக்கு ஒரு டாக்டரை பார்த்தே ஆகணும். இதே மாதிரி வியர்வை நமக்கு ஏன் முதல்ல வருது, இப்படி வேர்க்காமல் இருந்துச்சுன்னா நம்ம உடம்புல என்ன தான் நடக்கும், ஏன் ஒரு சிலருக்கு மட்டும் உள்ளங்கையில் உள்ளங்கால்லாம் எப்போதும் அதிகமாக வேர்க்குது அப்படின்றதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோ இந்த கார்டில் இருக்குது, இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலனே அதை கிளிக் பண்ணி பார்த்துருங்க. அடுத்த வாரம் புதன்கிழமை 6:30 மணிக்கு இன்னொரு வியூர்மை எபிசோட சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்ட்ரீட் லைட் சேனலோட இணைஞ்சிருங்க.